ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி டு பாஸ் இன்ஜினியரிங். நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அரியர் மாணவர்களுக்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு ஒரு மிகவும் அவசர செய்தியாக மதுரை முனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுகோள், ஒரு ரிக்வஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறதான் வீடியோ எண்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த 4 மெயின் கேம்பஸுக்கு ஓப்பன் புக்ஸ் எக்ஸாம் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஓப்பன் புக்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு வருங்கிறது தெரியுது. 50 மார்க் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், 1.5 மணி நேரம். நீங்கள் நார்மலாக உங்கள் கிளாஸில் இன்டர்னல் எக்ஸாம் எழுதுங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் 5 2 மார்க் 5 8 மார்க் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மற்றபடி எதுவுமே ஃபாலோ பண்ணல. பட் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இருக்கும், இங்கே சாய்ஸ் இருக்காது. நான் தெரிஞ்சுக்க அங்கே சாய்ஸ் இருக்கும், இங்கே சாய்ஸ் இருக்காது. இப்போ அந்த மெயின் கேம்பஸில் இருக்க அந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் இருக்கும். எந்த ஒரு சாய்ஸுமே இல்லாமல் நீங்கள் 1.5 மணி நேரத்தில் எக்ஸாம்ஸ் எழுதி முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எந்த அளவுக்கு டஃப்பாக கேட்பாங்க எழுதி பாருங்கள். ஏன்னா ஒரு சாய்ஸ் கொடுத்தா தான் நம்ம கார் சாய்ஸில் ஒரு சம் வந்தாலோ இல்லை ஒரு தேரி வந்தால் எழுத முடியும். சாய்ஸ் இல்லைனா எந்த மாதிரிலாம் கொஸ்டின் வருங்கிறத நீங்களே உங்களுக்கே கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க, கொஸ்டின் எவ்வளோக்கு டஃப்பாக வருங்கிறத. இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா மதுரை முனிஸ் என்ன ஒரு மிகவும் அவசரமான பதிவு தெரிவித்திருக்கார் என்பதை வீடியோவில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம். இந்த வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நேரா விஷயத்துக்கே வரேன். நம்மளுடைய உரிமையை நம்ம கேட்கல அப்படின்னா வேற யாருனாலையும் கேட்க முடியாது. முதல்ல நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து உங்கள் மேல் எந்த வழக்கும் வராது, உங்கள் மேல் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு மாணவர்களும் செய்யலாம், ஒரு மாணவியும் செய்யலாம். ஆனா உங்க வாழ்க்கைக்காக நீங்க நிச்சயமா செஞ்சே ஆகணும். மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிறது மொத்தம் 38 மாவட்டம், சரிங்களா? மொத்தம் 38 மாவட்டம் இருக்கு. 38 மாவட்டத்திலையும் எனக்கு ஒருவர் வேணும். வெறும் ஒருவர் இருந்தா போதும், 38 மாவட்டத்துல எனக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஒரு ஆள் கீழே ஒரு 10 பேர், 100 பேர், எவ்வளவு பேர் வேணா இருந்துக்கலாம். அந்த 38 பேரும் ஒரே நாள் வருகிற புதன்கிழமை அன்று நான் ஒரே ஒரு PDF எல்லாத்துக்குமே அனுப்புவேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே அந்த PDF அனுப்புவேன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், இதனால பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மட்டும்தான் இருக்கணும். அதுல வந்து ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், முன்னாடி முடிச்சவங்க அப்படின்னு போட்டுட்டு, அதுக்கடுத்து வந்து 2 வந்து கலெக்டர், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்ம ஒரு லெட்டர் கொடுக்குறோம். என்ன லெட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா, இது வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டினால நாங்க இவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சிருக்கோம், எங்களுக்கு இதுக்கு தீர்வு வரணும். எங்களுக்கு இதுக்கு தீர்வு வரல அப்படின்னா மிக பெரிய அளவுல எங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்த அந்த PDF வந்து உங்களுக்கு மொத்தமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, 38 டிஸ்ட்ரிக்ட் ஒரே மாதிரி இருக்கணும். அதை நாங்களே அனுப்பிச்சிருவேன். அந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு தேவை ஒரு ஆளு. அன்னைக்கு வருகிற புதன்கிழமை வந்து அதை வந்து நீங்க எல்லாரும் உங்க டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரோட ஆபீஸ்ல அந்த லெட்டரை கொடுக்கணும். அதுக்குரிய வேலையை நான் பாத்துக்கிறேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வரவங்களுக்கும் மீடியாவை எப்படி கான்டாக்ட் பண்ணணும்ன்ற டீடைல்ஸ் நான் சொல்றேன். 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரே நாள்ல போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, மாவட்ட அரசியல் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பங்கு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ, அதே போல மாவட்ட ஆட்சியர் தலைமை செயல் அதிகாரி அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் இருக்கு. 38 மாவட்டத்திலயுமே பிரச்சனை, 38 மாவட்டத்திலும் மாணவர்கள் பிரச்சனை, அந்த மாதிரி கோரிக்கை லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் மீடியாக்களும் நம்மை திரும்பி பார்க்கும். அதை மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு ஒட்டுமொத்த தமிழ் மீடியாவும் நம்மளை திரும்பி பார்க்குவோம். சோ தயவு செஞ்சு 38 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வேணும். நான் ரெடினா, நான் இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் நான் ஒரு ஸ்டூடெண்டா என் வாழ்க்கை போச்சு, இதை போய் என்னோட கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு 38 மாவட்டத்தில் வெறும் 38 பேர் வந்தா போதும். அந்த 38 பேரை வச்சு உங்களுடைய பிரச்சனையை நான் முடிச்சு காட்டுறேன். ஒரு மாணவர்களாக ஒன்றிணைங்க. உங்க பிரச்சனையை உங்களை தவிர வேற யாருனாலும் தெரிவிக்க முடியாது. முதல்ல அதை யோசிச்சுக்கோங்க. இதை பாக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களா முன்னாடி வாங்க, என்னோட பிரச்சனை எனக்கு இருக்கு, என் மாவட்டத்தில் போய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. இது கீழே என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும், தயவு செய்து கால் பண்ண வேணாம். கொஞ்சம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த வருஷம் படிச்சேன், உங்களோட பிரச்சனை எனக்கு பதிவு பண்ணுங்க. உங்களை வந்து அந்த 38 டிஸ்ட்ரிக்ட் குரூப் குள்ள நான் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லெட்டரை நான் ஃபார்மட் கொடுக்குறேன். அன்னைக்கு நீங்க உங்க கூட ஒரு 5 பேர், 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கூட்டு போயிட்டு அந்த லெட்டரை கொடுங்க. உங்களுக்குரிய உரிமை உங்களை தேடி வரும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க.